சாமணியின் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் இனியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நவராத்திரி விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது குழு தான் இதுதான் எங்க வீட்டில் நாங்க வச்சுருக்க குழு இப்போ நம்ம நவராத்திரியை பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுப்போம் இச்சாசக்தியை அருளக்கூடிய அன்னை பராசக்தி தேவியையும் கிரியாசக்தியை அருளக்கூடிய அன்னை லட்சுமி தேவியையும் ஞானசக்தியை அருளக்கூடிய அன்னை சரஸ்வதி தேவியையும் போற்றி நாடு முழுவதுமே கோலாகலமாக பக்தி பெருக்கோட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது முப்பெரும் தேவைகளையுமே வந்து ஒம்பது நாட்கள் கொண்டாடக்கூடியது நவராத்திரியாகும் முதல் மூன்று நாட்கள் வந்து அன்னை பராசக்தி தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து அன்னை லட்சுமி தேவியையும் இறுதி மூன்று நாட்கள் வந்து அன்னை சரஸ்வதி தேவியையும் போற்றி வணங்குவாங்க இப்போ அன்னை பராசக்தி தேவி வந்து சிவபெருமான அடியத்துக்காக ஒன்பது நாட்கள் தவம் இருந்தாங்க அது அந்த 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 நவராத்திரியோட பேர் என்னென்னா வசந்த நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது ஆனால் நம்ம புரட்டாசி மாதத்தில் வந்து அமாவாசையிலேருந்து நம்ம கொலு வச்சு கொண்டாடுறது வந்து சாரதா நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது இப்போ இந்த கொலு வைக்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்ன அப்படின்னு அப்படி அதை நம்ம தெரிஞ்சு போவாங்க மனிதன் வந்து ஓரறிவிலேருந்து ஆறறிவு வரைக்கும் அவங்களோட பரிணாம வளர்ச்சியையும் மனிதன் வந்து அதுக்கடுத்து தான் இறைவனாக கூட மாறலாம் என்பதையும் குறிக்கிறதுக்கு தான் இந்த குழு வைக்கப்படுது இது வந்து சாதாரணமான கற்றவர்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியும் ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட வந்து சொன்னால் இது அவங்களுக்கு புரியாது அதனால்தான் வந்து இந்த கொலுவே வைக்கப்படுகிறது இப்போ முதல் படியில் வந்து கொலுவில் என்ன வைக்கணும்னா நம்ம காடு செடி கொடிகள் அது மாதிரி ஓரறிவு உள்ள வில உயிரினங்கள்லாம் வைக்கணும் ரெண்டாவது படியில் வந்து நத்தை நத்தை புழு போன்றவற்றை ஈரறிவு கொண்டவற்றை வைக்க வேண்டும் மூன்றாவது படியில் வந்து எறும்பு போன்றவற்றை மூன்று அறிவு கொண்டவற்றை வைக்க வேண்டும் நாலாவது படியில் பாம்பு பள்ளி அறிவு கொண்டவற்றை வைக்க வேண்டும் அஞ்சாவது படியில் வந்து என்ன வைக்கணும்னா ஐந்தறிவு கொண்ட விலங்குகளை வைக்க வேண்டும் ஆறாவது படியில் வந்து நம்ம மனிதர்களை வைக்க வேண்டும் ஏழாவது படியில் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களோட உருவ சிலைகளை வைக்க வேண்டும் எட்டாவது படியில் தேவர்கள் முனிவர்கள் ஆகியோரோட சிலைகளை வைக்க வேண்டும் ஒன்பதாவது படி அதாவது கடைசி படியில் வந்து முப்பெரும் தேவைகளையும் மும்மூர்த்திகளையும் மும்மூர்த்திகளோட சிலைகளையும் நம்ம வைக்க வேண்டும் இந்த கோது வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கதை இருக்குது தானே செய்யும் அதாவது நவராத்திரியோட கதுவாகவே எந்த எல்லா எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் கதை இருக்குது தானே செய்யும் அந்த மாதிரி இந்த நவராத்திரிக்கும் ஒரு கதை இருக்குது அது என்னன்னா ரம்பனுங்கிற ஒரு அசுரன் வந்து அக்னி தேவரை வந்து நோக்கி கடும் தாம் இருந்தாங்க அவங்களோட தவத்தை கண்டு மெச்சு அக்னி தேவர் வந்து அவங்களுக்கு வரம் கொடுக்கலான்னு போனாங்க அந்த நேரத்தில் ரம்பன் வந்து அக்னி தேவர் கிட்ட என்ன வரம் கேட்டாங்கன்னா தனக்கு வந்து ஒரு பலசாலியான வீரமான ஒரு மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டாங்க அது அதுக்கு அக்னி தேவனும் அதே மாதிரி அருளி விட்டாங்க அதுக்கப்புறமா நம்ப நின்ற அந்த அசுரன் வந்து ஒரு பெண் எருமையை திருமணம் செய்து கொண்டாங்க அவங்களுக்கு ஒரு பலசாலியாக வீரமாக பிறந்தவன் தான் அவங்க வந்து மக மகிஷாசுரன் ஆவாங்க அவன் மகிஷாசுரனுக்கு வந்து அவங்களோட தலை வந்து தன்னோட தாயான எருமையோட தலை இருக்க இருக்கும் அவங்களோட உடம்பு வந்து தன்னோட தந்தை போல மனிதன் உடல் இருக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சக்தி இருந்தது அது என்னன்னா அவங்க விருப்பப்பட்டு உருவங்களெல்லாம் அவங்க எடுக்க முடியுங்கிற சக்தி இருந்தது மேலும் மகிஷாசுரன் வந்து பல தவங்களை செஞ்சு அவங்க ஒரு வரம் பெற்றிருந்தாங்க அது என்னென்னா ஒரு பெண்ணால் தான் தன்னை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரம் பெற்றிருந்தாங்க இந்த வரத்தை பெற்றதுக்கு அப்புறமா மூ உலகிலையுமே வந்து மகிஷேஸ்வரனோட அக்கிரமம் ஓங்க துவங்கியது அவங்களோட அக்கிரமம் தாங்காமலே வந்து அன்னை பராசக்தி தேவி வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்னை பராசக்தி தேவி சரஸ்வதி தேவி மற்றும் லட்சுமி தேவி ஆகிய மூவரோட அம்சமாகவும் தேவி என ஒரு அவதாரம் எடுத்தாங்க பதினெட்டு கரங்களோட ரூபமாக அந்த மகிஷாசுரனை பதி ஒம்பது நாட்கள் அவங்க மேலே போர் புரிந்தாங்க பத்தாவது நாளில் தசமி திதி என்று அந்த மகிஷாசுரனை அன்னை துர்காதேவி அழித்து விட்டாங்க கெட்ட சக்தியான அந்த மகிஷாசுரனை அழித்து நல்ல சக்தியான துர்காதேவி பெற்றதனால இதுக்கு விஜயதசமி என்று பேர் இருந்தது மேலும் வந்து இதுக்கு ஏன் விஜயதசமி அப்படின்னு பேர் இந்த இன்றைய தினத்தன்னைக்கு நம்ம எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் ஜெயமாக முடியும் ஒரு தானத்துக்கு மழலை குழந்தைங்களை பள்ளியில் சேர்ப்பது பாட்டு மற்றும் இசைக்கருவிகள் பயிற்சி தொடங்குவது பிறமொழி பயிற்சி நடன பயிற்சி மற்றும் புதிதாக ஒரு தொழில் கற்றுக்கொள்வது புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பது போன்றவற்றை நடத்தினால் அது ஜெயமாகவே நடைபெறும் என்பது ஒரு நம்பிக்கையாகும் இந்த நவராத்திரியை கொண்டாடுறதுக்கோட பயன் என்னன்னா நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்மளுக்கு பரிச்சயம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்மளோட வீட்டில் ஒரு நல்ல சக்தி நிலவி நம்மளுக்கு நனி நல்ல நிலையை நடக்கும் செல்வம் பெருக்கும் பெருந்த தம்பதிகள்லாம் வந்து சேருவாங்க இந்த நவராத்திரி பண்டிகை வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து பல இடங்களில் பல விதமான பண்டிகைகளாக பேர் வச்சு கொண்டாடுவாங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா விஜயதசமி என்று வந்து பத்தாம் நாள் வந்து அவங்க ஒரு வாழைக்கன்றை நட்டு வச்சு எப்படி வந்து துர்காதேவி மகேஷாதுரனை வெட்டி வீழ்த்தினாங்களோ அதே மாதிரியே அந்த வாழைக்கன்றையும் கத்தியால வச்சு வெட்டி வீட்டுவாங்க இது எதை குடிக்கிறதுனா மகேஷாசுரனை வந்து அன்னை துர்காதேவி வதம் பண்ணதை குறிக்கிறது இன்னும் சில இடங்களில் வந்து ராம்லீலா தசரா அப்படின்னு கொண்டு வாங்க கொண்டாடுவாங்க இந்த ராம்லீலா அப்படின்னா என்னென்னா ராமர் வந்து ராவணனை அம்பு விட்டு எப்படி அழித்தாங்களோ அதே மாதிரியே ராவணனோட ஒரு உருவ சிலையை அங்கே வடிவமைத்து ராம பகவான் வந்து அவங்க மேலே அம்பு விட்டு அவங்களை கொல்ற மாதிரியே பண்டிகையை கொண்டாடுவாங்க வங்காள தேசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து துர்கை தேவி வந்து மகிஷாசுரனை அழைக்கிற மாதிரி ஒரு உருவச்சிலையை உருவாக்கி அவங்க கொண்டாடுவாங்க சில இடங்கள்ல தசரானு சொல்லி பத்து நாட்கள் வெகு விமர்சனையாக கொண்டாடுவாங்க சரஸ்வதி பூஜை என்று முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா வித்யாரம்பம் என்பதாகும் இந்த வித்யாரம்பம் அப்படின்னா ஒரு தாம்பாளத்தில் எடுத்து அதில் நெல்லை பரப்பி மாலை குழந்தைங்களுக்கு வந்து முதல் முதல்ல எழுத்தான ஆ என்ற எழுத்தை அவங்க கை விரலாலேயே போட கற்றுக் கொடுப்பாங்க இதன் மூலமாக வந்து தங்களோட குழந்தைகளோட கல்வி வந்து மேமேலும் உயரும் என்பது ஒரு நம்பிக்கையாகும் திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் என்கிற இடத்துல அன்னை சரஸ்வதி தேவியோட ஆலயம் இருக்கின்றது அங்கே வருடா வருடம் சரஸ்வதி பூஜை தினத்தன்று அங்கே அணை நிறைய பக்தர்கள் வந்து அன்னை சரஸ்வதி கிட்ட தங்களோட பிள்ளைகளோட கல்வி மேமேலும் உயர வேண்டும் என்பது வேண்டிக் கொள்வது ஒரு வாடிக்கையாகும் மேலும் இந்த ஆயுத பூஜை எதற்கு கொண்டாடப்படுகிறது என்றால் அந்த எந்த ஒரு தொழிலாளம் இருந்தாலும் சொல்லி அந்த ஆயுதங்களை வச்சு யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது நன்மையே மட்டும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வலியுறுத்துக்காகவும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த மண்பானை அவங்களோட வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பூஜை கொண்டாடப்படுகிறது இந்த அதுக்கும் அதுவும் இந்த கொலு வைக்கிறதுக்கான ஒரு காரணம் தான் மேலும் இந்த கொலு பொம்மையை செஞ்சு அந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த கொலு வைக்கப்படுகிறது இந்த ஆயுதங்கள் வந்து அந்த ஆயுதங்கள் மூலமாக தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு தீங்குமே நேரிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த ஆயுத போதை கொண்டாடப்படுகிறது இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கொலுவில் வந்து நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அதை என்ன பொம்மை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முதல் படியில் வந்து அங்கே வந்து நாங்கள் லக்ஷ்மி தேவி வச்சிருக்கோம் அதுக்கடுத்து தான் வந்து நாங்கள் கிருஷ்ண பகவானை வச்சுருக்கோம் அப்புறமா விநாயக பகவானை வச்சு அதுக்கடுத்து தான் கலாசம் வச்சு அப்புறமா துர்காதேவி சரஸ்வதி தேவி வச்சுருக்கோம் ரெண்டாவது படியில் வந்து இங்கே கிருஷ்ண பகவானோட பொம்மையும் வச்சுருக்கோம் இங்கே தசாவதாரமும் வந்து ரெண்டு படியில் இருக்கு வச்சுருக்கோம் அங்கே ஒரு ஒரு படியிலேயும் வந்து அஞ்சு அஞ்சு அவதாரம் வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு படி தேவைப்படுது இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அங்கே ரெண்டு காமதேவனும் வச்சுருக்கோம் இங்கே வந்து அஷ்டலக்ஷ்மியும் நடு வந்து இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வாங்கினா அம்மன் சிலையும் வச்சுருக்கோம் இது குபேரலக்ஷ்மினால அவங்களுக்கு யானையும் வச்சுருக்கோம் இங்கே வந்து ராமார் சீதாதேவி அப்புறம் லக்ஷ்மணர் இங்கே ஹனுமான் வச்சுருக்கோம் இங்கே சின்னதாக ஒரு குழலூதரகிருஷ்ணன் வச்சுருக்கோம் இங்கே வந்து ரங்கநாதர் வச்சுருக்கோம் அங்கே மும்மூர்த்திகள்லேயும் முப்பெருந்தேவிகளையும் வச்சுருக்கோம் இங்கே வந்து அன்னை மாதம் வச்சுருக்கோம் இங்கே ஹனுமான் வச்சுருக்கோம் இங்கே வள்ளி தேவானையோட முருகப்பெருமான் வச்சுருக்கோம் அங்கே விநாயகர் பகவான் அப்புறம் பாபா அங்கே திருவள்ளுவர் புத்தர் மற்றும் ராகவேந்திர ஆகியோங்கிற வச்சிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் பாபா சிலை வச்சுருக்கோம் அப்புறம் திருமாவும் கிருஷ்ண பகவானோட சிலை ஒன்று வச்சுருக்கோம் இங்கே நந்தி இங்கே வந்து நந்தி மற்றும் சிவபெருமான் வச்சுருக்கோம் இங்கே அன்னை காசி விசாலாட்சி அம்மா வச்சுருக்கோம் இங்கே வந்து சில ம பொம்மை வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இங்கே கிருஷ்ண பகவானும் ராதாவும் இருக்கிறாங்க அங்கே வள்ளலார் பருமா இருக்காங்க அங்கே காந்தி காந்தி அன் மகாத்மா காந்தி இருக்கிறாங்க அங்கே மீராபாய் இருக்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து ராகவேந்திரர் பசுவோடு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்கோம் கீழே வந்து மனிதர்கள் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது அப்புறம் காய்கறிகள் போன்றவற்றை வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜைனால அன்னை சரஸ்வதி தேவி வந்து புத்தகங்கள் மேலே வச்சு பாகவத்தையும் வச்சிருக்கோம் அப்புறம் கீழே வந்து ஒரு இதில் வந்து தாமரையும் வச்சுருக்கோம் இந்த வருஷத்தில் நாங்கள் வந்து அம்மன் சிலையோட அறுபடை வீடு சேர்த்து வாங்கியிருந்தோம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் ஆகியோ ஆறு அறுபடை வீடுகளோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அங்கே வள்ளி தேவானை சிவபெருமான் ஆகியவர்களையும் வச்சுருக்கோம் பாருங்க அப்புறம் வந்து இது இங்கே போன வருஷம் வாங்கினோம் இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து வாஸ்துலட்சுமி தேவி வாங்கினோம் இங்கே காமதேனு மரம் அப்புறம் இங்கே வழிப சில பேர் வந்து வழிபடுற மாதிரி வச்சுருக்கோம் இங்கே வந்து காடு வச்சுருக்கோம் அங்கே வந்து விலங்குகள் அப்புறம் செடி கொடி மரங்கள் இங்கே வந்து காட்டில் வந்து பஜனை கோஷ்டி போகிற மாதிரியும் அங்கே குச்சிலாம் எடுத்துகிட்டு போகிறவங்கள மாதிரியும் வச்சுருக்கோம் அப்புறம் அங்கே கொஞ்சம் மிருகங்களையும் வச்சுருக்கோம் மேலும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் முன்பு விதை உங்கள் ஜோகிராஜ் இந்த நவராத்திரியை கொண்டாடி விஜயதசமியை கொண்டாடி ஆயுத பூஜையை கொண்டாடி அனைவரும் பயன்பெறுங்க நன்றி